நேத்து சர்வைவர் ஷோவை வச்சு பார்க்குறப்போ ராம் தான் எலிமினேஷன் ஆவார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு வேற ஒரு பர்சன் எலிமினேட் ஆயிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு காடர்கள் டீம் வந்தாங்க. அதுக்கு காரணம் நேற்று டாஸ்கில் காடர்கள் தோத்தது தான். இன்னைக்கு அர்ஜுன் கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே சும்மா வேற லெவல் கேள்வி அப்படின்னே சொல்லலாம். என் மனசுல அந்த பாரமே இறங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் கேள்வி கேட்டாரு. ட்ரைபல் லீடரான காயத்ரி கிட்ட கேள்வி ஸ்டார்ட் ஆச்சு. காயத்ரி, இந்த தோல்விக்கு யாரு காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்ஜுன் கேட்டாரு. அதுக்கு காயத்ரியோ, இந்த ராம்தாசர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராமோ, ஆமா சார், என்னாலதான், நான் தான் ஹோல் ரெஸ்பான்ஸையும் எடுத்துக்கிறேன், என்னால கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. உமாபதி, காயத்ரி, ராம் இவங்களோட பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தா இருந்தது இந்த ட்ரைபல் பஞ்சாயத்துல. அப்படியே கான்வர்சேஷன் விஜயலட்சுமி பக்கம் போனுச்சு. அப்போ விஜயலட்சுமி, சார், அன்னைக்கு டென்ட் அமைச்சப்போ ராமும் காயத்ரியும் பேசிக்கிட்டாங்க, அதுல இவங்க ஃபெயிலியர் தான் ஆவாங்க அப்படின்னு காயத்ரி சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அது எனக்கு சம கோபத்தை ஏற்படுத்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காயத்ரியும், ஆமா சார், நான் சொன்னேன், ஆனா அதுக்கப்புறம் எகைன் வந்து இவங்க கூட தானே சார் நான் கம்பைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. விஜயலட்சுமி, காயத்ரியால தான் சார் நாங்க இப்ப ட்ரைபல் பஞ்சாயத்துக்கே வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா அர்ஜுன் வந்து விஜயலட்சுமி கிட்ட காயத்ரிக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க அவங்க டக்குன்னு மூணுன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் 5, 6 அவங்களுக்கு மார்க் போட ராமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மார்க் போட்டாரு. இது காயத்ரிக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியா இந்திரஜா எலிமினேஷனுக்கு ஒரு டாக் வந்துச்சு. அதுல எல்லாருமே காயத்ரி இந்திரஜாவை எலிமினேட் பண்ணது தவறு அப்படின்னு சொன்னாங்க. ராம் உட்பட அதே தான் சொன்னாங்க. அதுக்கு காயத்ரி என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, சார், இங்க இருக்க எல்லாருமே 100% அப்படின்னா இந்திரஜா எனக்கு 1% கம்மியா தெரிஞ்சாங்க சார், அதனால தான் நான் எலிமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வழியா இந்த ட்ரைபல் பஞ்சாயத்து வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததா எலிமினேஷன் டாஸ்க் நடந்துச்சு. அதுல எல்லாருமே இல்ல, பெருவாரியான மக்கள் எல்லாருமே காயத்ரி நேம சொல்ல காயத்ரி எலிமினேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்பதான் அர்ஜுன் வச்சாரு ஒரு ட்விஸ்ட். அவர் முன்னாடி சில சிலம்புகள் இருந்துச்சு. அந்த சிலம்புல ஒரு சிலம்ப காயத்ரிய செலக்ட் பண்ண சொன்னாரு. அந்த சிலம்ப உடைச்சு அதுலேருந்து வெள்ளி முத்து வந்துச்சு அப்படின்னாக்கா காயத்ரி எலிமினேட் ஆவாங்க. அதுலேருந்து தங்க முத்து வந்துச்சுனாக்கா காயத்ரி சேவ் ஆவாங்க. இதை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி காயத்ரியும் ஒரு சிலம்ப செலக்ட் பண்ணாங்க. அதை எடுத்து உடைச்சப்போ அதுல இருந்தது வெள்ளி முத்து. ஆமாங்க, காயத்ரி எலிமினேஷன் ஆகி வெளில போயிட்டாங்க. மேபி சர்வைவர் டீம் நாளைக்கு காயத்ரி கொண்டு வந்த ஐலாண்ட்ல விடலாம், விடாமலும் போகலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா, அத்தனையும் அறிந்து கொள்ள ரோட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.